ஒரு ஒரு ஊரில் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அந்த தோட்டத்தில் நிறைய பழங்கள்லாம் இருக்குமா. என்னென்ன பழங்கள்னா, வாழைப்பழம், மாம்பழம், கொய்யா, பப்பாளி பழம், இந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்குமா. அவர் அந்த பழத்தை எல்லாம் விற்று தான் அவரோட குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த தோட்டத்தில் ஒரு குரங்கு வந்ததான். அந்த குரங்கு அவரை ரொம்ப தொல்லை பண்ணிச்சான். என்ன தொல்லை பண்ணதுன்னா, எல்லா பழத்தையும் பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு போயிடுமா. அப்புறம் எப்படி அவர் எல்லா பழத்தையும் விற்க முடியும் இல்லையா, விற்று அவங்க குடும்பத்தை நடத்தினா. இப்படி இருக்கும்போது ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தாராம். டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்ததான் குரங்கு. சரி, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தோட்டக்காரரு அவருக்கு திடீர்னு ஒரு வழியை தெரிஞ்சுதான். என்னன்னா, ஒரு டைமு அந்த குரங்கை கூப்பிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சார். சரின்னு சொல்லிட்டு அந்த குரங்க அடுத்த நாள் குரங்கு வரும்போது குரங்கு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எதுக்கு நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்ததான் குரங்கு. சரின்ட்டு கூப்பிட்றாரே, போகலாம் அப்படின்ட்டு குரங்கு போனதான். போகும்போது குரங்கு, குரங்கு நீ டெய்லி என்னோடய தோட்டத்தை விற்கிற பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு பழத்தை விற்கிறதுக்கான இதே இல்லாத போயிடுது. அதனால் இன்னைக்கு டெய்லி நான் 50 பழம் கொடுத்துட்றேன். என் தோட்டத்தில் எந்த பழத்தையும் நீ பறிக்கக்கூடாது அப்படி சரியா அப்படின்னு கேட்டதான். எனக்கு 50 பழம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு 100 பழம் கொடு அப்படின்னு தோட்டக்காரர்கிட்ட குரங்கு கேட்டதாம். சரி, 100 பழம் தானே, பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரர் சரினாரோம். உடனே குரங்கு யோசிச்சுதான், என்னடா 100 பழத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, அப்போ 200 பழம் எனக்கு வேணும் அப்படின்னு உடனே கேட்டுதான். சரி, இந்த 200 பழனாலையும் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு சந்தோஷமாக குரங்கு சாப்பிட்டு அடுத்த நாள் திருப்பி வரும்போது 200 பழம் இத்தா அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரரு கொடுத்தாராம். 200 பழம் எனக்கு பத்தாது, 300 பழம் கொடு அப்படின்னு கேட்டதாம். சரி, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு குரங்குக்கு 300 பழம் கொடுத்தாராம். சரின்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். திருப்பி அடுத்த நாள் வரும்போது இந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், எனக்கு 300 பழம்லாம் பட்டாது, 500 பழம் கொடு அப்படின்னு கேட்டுதான். 500 பழமா, சரின்ட்டு கொடுத்துட்டாராம். இன்னைக்கு ஒரு நாள் சரி கொடுத்துட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தாராம். அவரோட தோட்டக்காரோட நண்பர் வந்தாராம். ஏன்பா இவ்வளோ கவலையாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் அவரோட நண்பர்கிட்ட தோட்டக்காரர் சொன்னாராம். சொன்ன உடனே அவர் திடீர்னு ஒரு யோசனை, டக்குன்னு ஒரு யோசனை சொன்னாராம். அவருக்கு தோட்டக்காரர் ரொம்ப இலகிய மனசு, எனக்கு இதை செய்ய எனக்கு மனசே வரலப்பா அப்படின்னாராம். அப்படி இல்லைன்னா உன்னோட தோட்டத்தில் பழம் விற்கிறதுக்கு உனக்கு வேறு வழியே இல்லையேப்பா அப்படின்னாராம். ரொம்ப யோசிச்சுட்டே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்களாம். சரி, நாளைக்கு நான் அந்த குரங்குக்கு பழத்தை கொடுக்குறேன், சரியா அப்படின்னு கேட்டாராம். சரின்னு தோட்டக்காரர் ஒத்துக்கிட்டாராம். நாளைக்கு குரங்கு வந்ததும் தோட்டக்காரோட நண்பர் தான் அந்த குரங்குக்கு பழத்தை கொடுக்குறதா இருக்கார். வந்ததுமே ஒரு பழத்தை ஒரு இடத்துல வச்சுட்டார். குரங்கு வந்ததும், நீ வந்ததும் நீ அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு குரங்குக்கிட்ட சொல்லிட்டார். சரின்ட்டு குரங்கு அங்கே போய் சாப்பிட போகும்போது என்ன பண்ணிடுச்சு, ஒரு வலை வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த வலையில் குரங்கு மாட்டிக்கிச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், எடுத்து மேலே கட்டிட்டார் மரத்தில். ஏன் இப்படி பண்ணது நீ தப்பு அப்படின்னு தோட்டக்காரோட நண்பர்கிட்ட குரங்கு சொன்னதாம். நீ பண்ணுறது சரியா குரங்கு அப்படின்னு அவங்க நண்பர் கேட்டாராம். நான் என்ன பண்ணேன், மொதல் 50 பழம் தரேன்னு சொன்னாங்க, நீ ஒத்துக்க மாட்டேன்னு 100 பழம்னு சொன்னேன், என் நண்பர் ஒத்துக்கிட்டார். அடுத்த நாள் வந்து 200 பழம் கேட்டால் அதையும் ஒத்துக்கிட்டார். அடுத்த நாள் வந்து 300 பழம் கேட்டால் அதையும் ஒத்துக்கிட்டார். திருப்பி நீ இப்போ 500 பழம் கேட்குறியே, இது நியாயமா நீ நடந்துக்கிட்டது எல்லாமே அப்படின்னு கேட்டாராம். உடனே குரங்கு, சும்மா இல்லை, நான் கேட்டதெல்லாம் தப்பு தான், நீங்கள் கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு ரொம்ப இதாக கேட்டதான். உடனே நான் அவரோட நண்பர் இருந்துக்கிட்டு, இனிமேல் உனக்கு டெய்லியும் 50 பழம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிருச்சான். இது எவ்வளோ தப்பு, ஒழுங்காக கொடுக்கும்போது கேட்டது 300 பழம் கேட்கும்போதே வாங்கியிருக்கலாமா, இப்போ 500 பழம் கேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நாம் அவங்கக்கிட்ட கேட்க முடியுமா, தப்பு தானே. சரியா, கதை அவ்வளோதான். இந்த கதையிலிருந்து குட்டீஸ்க்கு என்ன தெரிஞ்சது, எப்பயுமே ரொம்ப ஆசைப்படக்கூடாது, பேராசை பெரு நஷ்டம். ஓகேவா, பாய். இன்னொரு கதைக்கு பார்க்கலாம்.